இந்த வடக்கு மாகாண மக்களுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு கட்டத்திலே இருக்கின்றது. இந்த மாகாணத்திலே இந்த அபிவிருத்தி வேலைகளுக்காக மூலதன செலவினங்களுக்காக மாகாண நிர்வாகத்தினால் கணிசமான அளவு நிதி எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுதிலும் அந்த நிதி ஒதுக்கீடுகள் கிடைப்பதாக இல்லை. கடந்த வருடத்திலே அரசாங்கம் புதிதாக பொது பொறுப்பேற்றுக் கொண்டதை காரணம் காட்டியும் அதற்கு பின்னர் ஏற்பட்ட கொரோனா தொற்றை காரணம் காட்டியும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை. போர்ட் ஆஃப் அக்கவுண்ட் மூலம்தான் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் காரணமாக வடமாகாணத்திலிருந்து கடந்த வருடம் 15,000 மில்லியன் ரூபாய்கள் அந்த மூலதன செலவினங்களுக்காக அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடுகள் கோரப்பட்டிருந்த பொழுதிலும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிதியாக வெறுமனே 1,557 மில்லியன் ரூபாய்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதனை எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப வரப்போகின்ற 21 ஆண்டுக்காக கோரப்பட்டிருக்கின்ற நிதி கிட்டத்தட்ட 20,000 மில்லியன்களாக வடமாகாண நிர்வாகத்தினால் கோரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற தொகையாக 3,900 மில்லியன்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு கேட்கப்படுகின்ற நிதியிலே கால் பங்கு கூட ஒதுக்கப்படாமல் மிக குறைந்தளவு நிதியை ஒதுக்குவதனூடாக யுத்தத்தால் அழிந்து போன இந்த பிரதேசத்தை ஒருபொழுதும் கட்டியெழுப்பி விட முடியாது. மாகாணத்தினுடைய குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி கொடையாக 3,350 மில்லியன்களும் மாகாண பிரமாண அடிப்படையிலான நன்கொடையாக 623 மில்லியன்களும் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையில் பெருமளவான அபிவிருத்திகள் கிட்டத்தட்ட வடமாகாணத்திலே 60,000க்கும் அதிகமான விதவை குடும்பங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. அப்ப இந்த விதவை குடும்பங்களினுடைய பிள்ளைகளுடைய கல்வி, அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புதல் போன்ற வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று பல்வேறுபட்ட துறைகளினுடைய துறைகளை முன்னேற்ற வேண்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே யுத்தத்தால் அளிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திற்கு இந்த யானை பொறிக்கு பசிக்கு சோழ பொறி போன்ற நிதியொதுக்கீடுகள் மூலம் ஒருபொழுதும் இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப முடியாது.